ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோம் டூர். எங்களோட இந்த குட்டி வீட்டை தான் நான் வந்து ஹோம் டூராக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹால் வந்து சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப சின்னது தான். சோஃபா போட்டதே பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கிறதுக்கு தடமே இல்லை, சும்மா லைட்டாக தான் இருக்கும் இங்கே வரத்துக்கே. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் வந்து ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து பெண்ணாகரத்தில் 2500 ரூபாய்க்கு வாங்க வந்து ஜிம்மில் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்டு ஆசையாக வாங்கினது. நான் வேணானே சொன்னேன், ஆனால் அவங்க அப்பா வந்து அவங்க பொண்ணு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார், வாங்கி தந்துட்டாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாமி ஷெல்ஃபு, ஒரு 3 ஷெல்ஃபு இருக்கும் அவ்வளோதான். இது வந்து ஸ்க்ரீன் எல்லாம் போட முடியாது, சைடு செவரெல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் இருக்கிறதுனால ஸ்க்ரீன் வந்து போட முடியல. தனியாக நம்ம வந்து கபோர்டு எதுனா வாங்கி சின்னதாக வச்சுக்கிட்டா தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்ரூமு, நாங்கள் கட்டில் வந்து எங்கள் சொந்த வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டோம். கட்டில் வேண்டாம், பெட்டு மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு இங்கே ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னலை ஸ்க்ரீன் போட்டு வச்சா லட்டு வந்து எடுத்து பிடிச்சி இழுத்து 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 அப்படியே அறுத்துட்டான், அறந்துருச்சு. அதை ஆணி அடித்து மறுபடியும் செட் பண்ணால் தான். அந்த பக்கம் வந்து பீரோ வச்சுருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு சின்னது, பார்க்க தான் அப்படியே குட்டியாக இருக்கும், ஆனால் பண்ணுறதெல்லாம் பெரிய வேலையாக இருக்கும். இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஷெல்ஃப் இருக்குது, குழந்தைங்க துணி அப்புறம் கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் அங்கே வந்து அப்படியே செட் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சைடில் மேலே வந்து டிவி இருக்குது, கீழே வந்து இந்த பொம்மைங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய டேபிள் போட்டு அது மேலே இந்த பொம்மையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு சொப்பு சம்மா குழந்தைங்க விளாட்றதெல்லாம். ஆனால் கொஞ்சம் இடம் வந்து ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்கிறதுனால அது எடுத்து மேலே ஷெல்ஃபில் போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து கொஞ்சம் சின்ன வீடு தான், ஆனால் எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னே வச்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் கிச்சன் வந்து பார்க்கலாம் வாங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க் வந்து ரொம்பவே பெருசு, பார்த்தால தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அதே போல் இங்கே ஜன்னல் இருக்கும், கரெக்டாக நம்ம நின்று சாமான்லாம் கழுவுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக காற்றடிக்கும். நான் வந்த புதுசுலேயே எனக்கு பிடிச்சதே இது மட்டும்தான், நல்லா காற்றடிக்குங்க. பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபெல்லாம் நல்லாவே இருக்கும். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்து வைக்கிறதுக்கு ஆணி அடிக்க முடியாது, அந்த டைல்ஸ் வந்து கிராக் விழுந்துடும் சொல்லிட்டு சும்மா அப்படியே நிற்க வச்சுக்கிறேன். சும்மா தேவையான திங்ஸ் மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் எடுத்து மேலே போட்டேன். பாத்திரமே பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் நான் கீழே. இங்கே மேலே வந்து மசாலா டப்பா, அதுக்கு மேலே வந்து இந்த செராமிக் ஐட்டம்லாம் அடுக்கி வச்சுட்டேன். கிச்சன் டூர் வந்து ஒரு நாள் உங்களுக்கு நான் போடுறேன். ஆனால் இங்கே கீழே இந்த பாத்திரம்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து லட்டு வந்து எடுத்து 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 வச்சு விளையாடிட்டே இருப்பான். இந்த வெங்காய கூட இதெல்லாம் கூட விடவே மாட்டான், இதில் வந்து ஏறி உட்காந்துப்பான் கரெக்டாக. இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுறதில்ல, இந்தமாரி வீட்டில் இருக்கிற குண்டான் பாத்திரம் அதை தான் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கான். இந்த சைடில் வந்து இந்த பக்கெட்டு அரிசி அதெல்லாம் வச்சுப்பேன். அதே மாதிரி சிங்காண்டை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சேர் வந்து எப்பயுமே போட்டு வச்சிருப்பேன். ஜிம்மில் வந்து எப்பயுமே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு எனக்கு கூட்டிகிட்டே இருப்பான், அது போட்டு வச்சுன்னா அவளே அப்பப்போ வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிப்பான். இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, அவ்வளோதான். இதுதான் எங்கள் ஹோம் டூரு. இதுக்கு வந்து ரெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5000 ரூபாய், அட்வான்ஸ் வந்து கிடையாது. ஆனால் இதோ அவசரத்துக்கு வீடு கிடச்சது சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு ரொம்பவே ராசியாக தான் இருக்குது இந்த வீடு. வந்ததுக்கப்புறமேட்டுக்க பார்த்தீங்கன்னா கையில் காசு இருந்துட்டு தான் இருக்கான எப்பயுமே. அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வராண்டா பக்கத்தில், இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மேலே, அப்படியே இந்த சைடில் அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது, அதுலேயும் ஆள் இருக்காங்க வாடகைக்கு. அப்படியே நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, பாப்பாவோட ஸ்கூலு சிபிஎஸ் சிலபஸ் ஸ்கூல் தான், நியூட்டன் ஆப்பிள் ஸ்கூல் நேமு. ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா இந்த வீட்டுக்கு வந்தது பஸ் வேன் ஃபீஸ் இல்லை எங்களுக்கு. தங்கச்சி இந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறா, எங்க கூட தான் இருக்கா தங்கச்சி. கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக, அந்த தெரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது, கொஞ்சம் சேஃப்டி தான் நம்மளுக்கு. ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல மரம் வச்சுருக்காங்க, காற்று வந்து எப்பயுமே சூப்பராக வந்துகிட்டே இருக்கும். அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிரவுண்டு மாதிரி இடம் இருக்குது. இந்த பக்கம் அப்படி கீழே பார்த்தீங்கன்னா பாத்ரூமு கொஞ்சம் கரையாக தான் இருக்குது, நாங்கள் வந்த புதுசில் ரொம்ப கரையாக இருந்தது. நானும் கொஞ்சம் ஆசிட் அது இது வாங்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன். இன்னும் எதனா நல்ல குவாலிட்டியாக கிடச்சா வாங்கி க்ளீன் பண்ண வேண்டியதான். ஒரு 11 மணி போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் ஜிம்மில் தொடர் தாங்க முடியாமல் ஐஸ் எதனா செய்யலாம் சொல்லிட்டு கிரேப்ஸில் தான் ஐஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணோம். யூடியூப்பில் பார்த்தா செஞ்சேன், ஆனால் அந்த அடியில் இந்த தனியாக ஒரு இது வந்து செஞ்சு போட்டோம், அதனாலேயே ஃப்ரீஸ் ஆகலை, ரொம்ப ஃப்ரீஸ் ஆகலை, கொஞ்சம் குழகுழந்தாக இருந்தது. பாப்பாவுக்கு சுத்தமாக அந்த ஃப்ளேவர் பிடிக்கவே இல்லை. மதிய லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாதம், முருங்கைக்கீரை கடைஞ்சி உருளைக்கிழங்கு பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்கும், எப்போ எது என்ன கொடுக்கணுமோ இல்லையோ பொட்டேட்டோ ஃப்ரை கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவான். டேஸ்ட் வந்து இன்றைக்கி நல்லாவே இருந்தது முருங்கைக்கீரை கடையில். ஒரு 3 மணி போல் பார்த்தீங்கன்னா தம்பி பாப்பா ரெண்டு பேருமே குளிக்க வச்சுட்டு பவுடர் அடித்து
ட்ரெஸ்ஸு தான் போட்டுட்டு இருந்தேன். நம்மளுக்கு பெரிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த தலைசிவர் தான், லட்டு சுத்தமாக காட்டவே மாட்டான். ஜிம்மில் வந்து காட்டுவான், ஆனால் டக்குன்னு அவன் முடி வந்து கலைஞ்சிரும். அவன் முடி பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக இருக்கிறதுக்கு டக்குன்னு வந்து கலைஞ்சிரும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் வந்து ரொம்ப கலர், தம்பி வந்து என்ன மாதிரி கலர் வந்து கம்மி தான். ஜிம்மில் வந்து அவங்க பாட்டி மாதிரி, அதாவது எங்கள் வீட்டுக்காரரோட பாட்டி இருக்காங்க அவங்கள மாதிரி சேம் அவன். அப்புறமேட்டுக்காக பார்த்தீங்கன்னா நெயில் கட் பண்ண சொல்லிட்டு தான் நெயில் தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பாவோட கை கால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாகவே இருக்குது. நானும் என்னென்னமோ வாங்கியெல்லாம் பார்த்துட்டு, அதே மாதிரி ஃப்ரூட்ஸு தண்ணி அதெல்லாம் நிறையவே சாப்பிட வைக்கிறேன். ஆனால் காலு கை மட்டும் பார்த்தீங்கன்னா பெரியவங்க காலு கை மாதிரி ரொம்ப ட்ரையாகவே இருக்கும். எப்பயுமே எதனா டிப்ஸ் எதனா தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படியே தம்பிக்கும் கையில் நகரெலாம் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 6 மணி போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டெல்லாம், இப்போ பார்த்தீங்கன்னா 7 மணி ஆனால் தான், 6 மணின்னு சொல்லிட்டேன். ஒரு 7 மணி போல் கீழே கூப்பிட்டு போயிட்டு விளாட வச்சு கூட்டிகிட்டு வந்து நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி, 3 முட்டை தான் இருந்தது வீட்டில், சரி தக்காளி தூக்கு மாதிரி செஞ்சு அந்த முட்டை உடச்சி ஊற்றி கொடுத்துடலாம் சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கல் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு கல், நானும் ஆர்வமாக தோசை ஊற்றினேன். எந்த வந்து சப்பாத்தி போட்டு ரொம்ப ஹீட் ஆகி தோசை வரல சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் வாங்கி தான் ஊற்றுவேன். அவங்களுக்கு என்னமோ தெரில, திடீர்னு தோசையே வரல, ஒரு எடகுடமாக தான் வந்துச்சு. சரின்னு ஊற்றி பாப்பாவுக்கு போட்டு கொடுத்த ஃபஸ்ட்டு நல்லாவே சாப்பிட்டா. நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். வெளியே எங்கேயுமே நாங்கள் போக மாட்டோம், ஹஸ்பண்ட் வந்தால் மட்டும்தான் போவோம், சும்மா எங்கன்னா கடைக்கு போவோம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.